சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். வினோஜ் பி செல்வம், பாஜக மாநில செயலாளர். மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க, போதை பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரமாகவும் இந்த விடியா திமுக அரசின் போதை பொருளால் மக்கள் பாதிக்கக்கூடிய விழிப்புணர்வையும் எழுச்சி உரையும் ஆற்ற வேண்டும் என்பதற்காக கழகத்தின் மகளிரணி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அணி, மாணவர் அணி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை புறநகர் மாவட்டத்திற்குட்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மாவட்ட செயலாளருக்கு நன்றியை சொல்லி, இங்கே இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் தம்பிதுரை அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கழகத்தின் மாணவரணி செயலாளர் அவர்களே, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர்களே, மகளிரணி நிர்வாகிகளே, இந்த சிறப்பானதொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட கழக செயலாளருக்கும், இங்கே எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திமுகவை ஓட ஓட விரட்டக்கூடிய போர் வாள்களாக வந்திருக்கக்கூடிய அனைத்து அணியிலிருந்தும் கழகத்திலிருந்தும் வந்திருக்கக்கூடிய எழுச்சி மிகு தொண்டர்களின் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய வகையிலே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி, எனக்கு முன்னால் அண்ணன் ஆதியார் அவர்கள், அதற்கு முன்னால் அணை நிறைய தம்பிகள் மிக எழுச்சியுரையாற்றியுள்ளார்கள். நான் வந்த உடனேயே அண்ணன் ஆதியார்கிட்ட கேட்டேன், அண்ணன் ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக. உடனே அவங்க ரவி அண்ணன்ட்டையும் சொன்னேன், காரணம் என்னென்னா, இன்னும் 10-15 நாட்களில் தேர்தல் அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பிரச்சாரத்தையும் இந்த அழிவு பாதையில் தமிழகத்தை கொண்டு செல்லக்கூடிய விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றியும் மகளிரணியும் மாணவர் அணியும் பாசறைகளும் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஒரே ஒரு ஆள் நம்ம பொதுச் செயலாளர் மட்டும் உழைச்சா பத்தாது, நம்ம எல்லாரும் உழைத்தால்தான் நம்முடைய தன்மான சிங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு எந்த கூட்டணி வந்தாலும் வரவில்லை என்றாலும் 40 தொகுதிகளிலும் ரெட்டலை போட்டியிடும் என்பதை தெரிவித்து, இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றைக்கும் நாங்கள் யாரையும் தேடி சென்றதில்லை, எங்களை தேடித்தான் அனைவரும் வருவார்கள். நாங்கள் எப்பொழுதும் புரட்சி தலைவர் கண்ட போர்ப்படை தளபதிகள், புரட்சி தலைவி அம்மா கண்ட போர்ப்படை தளபதிகள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைக்கு மாறாத சிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு மிக எழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. நம்முடைய அண்ணன் ஆதிராஜாராம் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் விட்டு மாறி உங்களுக்கு சில கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்ல இருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு அடுத்தாற் போல இன்னைக்கு அண்ணன் டிஜே பத்திரிகைக்காரங்களை பார்த்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார். நேற்று தான் சொன்னார் ஒரு எச்ச பாட்டில் 50 கோடி ஊழல்னு, அது மாதிரி என்ன சொல்ல போகிறாருன்னு ஆர்வமாக நீங்கள் கேட்க காத்திருக்கின்றீர்கள், நான் உட்பட. இன்னைக்கு இந்த ஜாஃபர் சாதிக், உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டி நடத்தின, அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம விமர்சனம் பண்ணலை, அவங்க ஒரு குறும்படம் மங்கை, த ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற படத்தை தயாரித்தது யாருன்னா இந்த ஜாஃபர் சாதிக் தான். அயர்லாந்திலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இந்தியாவுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வருது. அந்த தகவலில் தமிழ்நாடு இப்பொழுது அதிகமாக போதைப் பொருட்களை
இங்கே அதற்கு உட்பட்ட மூலப்பொருட்களை கடத்தி இந்தியாவிற்குள் வர வந்து கொண்டிருக்கின்றது என்ற தந்து காலோச்சி, கோலோச்சி, ராமநாதபுரம், மதுரை, திருப்பவனம், எங்கெல்லாம் விற்கிறான்னா பழைய இரும்பு கடை, சாப்பாட்டு கடை, இங்கே எல்லா இடங்கள்லையும் போதை பொருள். ஒரு சின்ன ஒரு துளி அளவு அப்படி வாயில் வச்சா 8 மணி நேரம் இந்த உலகமே மாறி போயிடும். நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, போதை பொருள் மாணவர்களிடையே கையில் எல்லார் கையிலே இருக்குது, எல்லா இளைஞர் பட்டாளங்களும் பாதிக்கப்படுகின்றார்கள், இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்காமல் மாணவர்களை தீய வழி பாதையிலே கொண்டு செல்கின்றாங்க. ஆனால் குண்டாஸில் இருக்கிறவன், பல்வேறு வழக்கில் இருக்கிறவன், கள்ள ஓட்டு போட்ட ஒரு ரவுடி பயலை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சா அண்ணன் டிஜேயே கைது பண்ணுறாங்க. இதுதான் இந்த விடியா திமுக அரசின் அவலம். இது மாதிரியான எந்த நடவடிக்கைகளும் தமிழகத்திலே வரக்கூடாது என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும். அதற்கு அடித்தளமாக பாராளுமன்றத்தில் ரெட்டலை கூட்டணி எங்கே நின்றாலும் நம்ம எழுச்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு கொடுத்தது 5 நிமிஷம்தான், அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். விழிப்புணர்வோடு உங்களோடு சேர்ந்து நானும் பணியாற்றுவேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன்.